ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 5 மினிட் மேக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். எல்லாரும் நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வருகின்ற திங்கட்கிழமை 22ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 9th, 10th, 11th மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை. ஓகேவா? ஸோ 9th, 10th, 11th மாணவர்களுக்கு இந்த கொரோனா பெருந்தொற்று வந்து அதிகரிக்கிற சூழல் இருப்பதனால மீண்டும் மறு அறிவிப்பு வரும் வரை வந்து அவங்களுக்கு வந்து விடுமுறை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 9th, 10th, 11th வந்து எக்ஸாம் எந்த விதமான தேர்வும் இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்காக ஸ்கூலு? ஓகே, அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த 12th வந்து ஸ்கூல் வந்து ரெகுலராக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 12th பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறதுனால அவர்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் இருக்குது, அவர்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா தொற்று வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் சிபிஎஸ்சிக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அவங்களுடைய பப்ளிக் வந்து நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சிக்கும் இதுக்கும் வந்து எந்த விதமான அறிவிப்பும் வந்து பொருந்தாது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 9th, 10th, 11th மாணவர்களுக்கு திங்கட்கிழமையிலிருந்து மறு அறிவிப்பு மறு உத்தரவு வரும் வரை அவர்களுக்கு விடுமுறை. ஓகேங்களா? ஏற்கனவே புதுச்சேரியில் சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து தமிழகத்திலையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக டீட்டெயில் முழுமையான விவரம் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.